ஹாய் டேஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நிறைய தடவை மெசேஜ் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி சூடோ வந்து லட்டியாக ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஒரு 3-4 தடவை மெசேஜ் போட்டார் எனக்கு. ஸோ இதை தான் நான் அப்லோட் பண்ணோன்ட்டு முடிவு பண்ணி சூடோ வல்னரபிலிட்டியை நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சூடோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அந்த கமெண்ட்ஸ் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட், குரூப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கடந்து தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். சூடோ கமெண்ட்னா அது என்ன பண்ணோன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து ஃபஸ்ட் உங்களுடைய சூடோ வெர்ஷனை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு லினக்ஸ் மிஷினில் ஒரு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ உபுண்டுவில் பார்த்தீங்கன்னா 1.8.21p2. ஸோ இது வந்து ஒரு லோ லெவல், ரொம்ப சம்மரைஸ்டு வெர்ஷன். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து வெர்ஷன் பார்க்கணுன்னா ஏபிடி கேஷ் பாலிசி இல்லைன்னா ஏபிடி பாலிசி சூடோ. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்டு வெர்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு கேண்டிடேட் வந்து 1.8.21p2 3 ubuntu 1.1. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டு சூடோ வெர்ஷன், அதாவது வல்னரபிலிட்டியே இல்லாத வெர்ஷன். ஸோ வல்னரபிலிட்டி இருக்கிற வெர்ஷன் வந்து 1.8.21p2 3 ubuntu 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1.1 இருக்குது. ஸோ இந்த 1.1 தான் அந்த வல்னரபிலிட்டியை மீட்டதுக்கான ஒரு கோட் ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச், சிம்பிள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு உபுண்டு பேக்கேஜோ இல்லை ஒரு பர்டிகுலர் லினக்ஸ் பேக்கேஜோ நீங்கள் பார்க்குனீங்கன்னா அதோடைய சோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ உபுண்டோடைய சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த launchpad.net அப்படிங்கிற வெப்சைட்டில் அந்த பேக்கேஜோடைய வெர்ஷன்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எந்தெந்த பர்டிகுலர் ரிலீஸஸ்க்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வந்து பயோனிக் பீவர், ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜெனியல் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குடைய பர்டிகுலர் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, ஸோ அதுக்குடைய ஃபிக்ஸஸ் எல்லாம் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த வந்து பயோனிக் பீவர், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.8.21p2 அதே மாதிரி 3 ubuntu 1.1 வெர்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே லோவர் வெர்ஷனும் இருக்குது, அதாவது வல்னரபிலிட்டி வெர்ஷன் இது, வல்னரபிலிட்டி இல்லாத வெர்ஷன் இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் சேஞ்ச் லாக்கெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது, அதாவது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வயா யூஐடி. ஸோ அந்த சிவிஇ நம்பரும் இருக்குது. ஸோ இந்த சிவிஇ நம்பரு அப்புறம் வேறு என்ன இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிஃப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ஸ்னால் இந்த கோடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கோட் லெவல் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அத்தியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த கோடை வந்து படிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைட் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டவுன்கிரேட் பண்ணோம் என்னுடைய சூடோ வெர்ஷனை. நான் வந்து ஒரு வெர்ஷன் கீழே பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து சூடோ ஆப்டிடியூட் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வெர்ஷனை வந்து டவுன்கிரேட் பண்ணோன்னா ஆப்டிடியூட் யூஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஏபிடி. ஆனால் இது வந்து நல்ல டிபெண்டன்சி, டவுன்கிரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்போவுமே ஆப்டிடியூட் யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் சூடோ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் அது வந்து இங்கே கொடுக்கணும். சூடோ இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பர்டிகுலர் பேக்கேஜெல்லாம் நீங்கள் டவுன்கிரேட் பண்ணோன்னா இப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா என்னுடைய சூடோ வெர்ஷன் வந்து இப்போ வந்து டவுன்கிரேட் ஆகிடும். ஸோ அதோடைய டிபெண்டன்சிஸ் எதனா இருந்துச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்கிரேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடோ இல்லை ஏபிடி பாலிசி பார்த்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் வெர்ஷன் வந்து இப்போ 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்ஸ்டால்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1.8.21p2 உபுண்டு 1 இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி லோக்கலில் 1.1 இருக்குது. ஆனால் நம்ம கரண்ட்லி யூஸிங் வெர்ஷன் வந்து இந்த வல்னரபிள் வெர்ஷன். ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக சூடோவை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சூடோன்னா ரன் அஸ் அட்மின், அதாவது நீங்கள் விண்டோஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு விண்டோஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி லினக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து சூடோ கமெண்ட் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூடோ கமெண்டை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சூடோ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ சூடோக்கு இன்னொரு பேர் வந்து சூப்பர் யூசர் டூ அப்படின்னு சொல்லுவோம், சூப்பர் யூசர் டூ. ஸோ நான் கொடுக்க போகிற எல்லா கமெண்ட்ஸும் சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆகணும். ஸோ இப்போ சுருக்கி தான் அது வந்து சூடோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ போன லினக்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு புது யூசர் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதாவது டெஸ்டிங் யூசர். ஸோ அந்த டெஸ்டிங் யூசர் போனோன்னா நான் எஸ்யூ டெஸ்டிங் அப்படின்னு டைப் பண்ணுவேன்.
எஸ்யூ டெஸ்டிங். ஸோ இப்படி கொடுத்த உடனே டெஸ்டிங் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ டெஸ்டிங் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே டெஸ்டிங்கோடைய ப்ராண்ட்டும் வந்துடும். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக எஸ்யூக்கும் சூடோக்கும். நிறைய பேர் இது வந்து சேம் அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு, இதுதான் தவறான விஷயம். ஸோ எஸ்யூனா ஸ்விட்ச் யூசர் அப்படிங்கிறது எஸ்யூ. ஸோ எஸ்யூவை வச்சு ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் லோவர் ப்ரிவிலேஜ் யூசர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரூட் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து அந்த ரூட்டோடைய பாஸ்வேர்டு வந்து நான் எல்லாருக்குமே சொல்லணும். ஸோ அங்கே வந்து ரூட்டோடைய பாஸ்வேர்டு வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு. ஸோ இத்த ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு தான் சூடோ கமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சூடோ கமெண்டை வச்சு அந்த பர்டிகுலர் யூசர் எந்த கமெண்ட் ரன் பண்ணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடி கெட் அப்டேட் ரன் பண்ணுமா, ஓகே அது ரன் பண்ணட்டும். ஆனால் இந்த சூடோ கேட்குற பாஸ்வேர்டு வந்து அந்த கரண்ட்லி லாக்டின் யூசருடைய பாஸ்வேர்ட் தான். அதாவது இங்கே வந்து சைபர் பிளாக் ஹோல், ஆனால் ரூட்டோடைய பாஸ்வேர்ட் கிடையாது. அதே நான் வந்து இங்கே எஸ்யூ கொடுத்தேன்னா, எஸ்யூ ரூட் கொடுத்தேன்னா, இங்கே வந்து கேட்குற பாஸ்வேர்டு வந்து ரூட்டோடைய பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. எஸ்யூ யூஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் எந்த யூசருக்கு நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ அந்த யூசருடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ரூட்டோடைய பாஸ்வேர்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ன்றது காரணத்துக்காக தான் சூடோ வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சூடோ கமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து கரண்ட்லி லாக்இன் யூசருடைய பாஸ்வேர்ட் தான். ஸோ இதை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து சூடோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இடிசி சூடோ எஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி சூடோ ப்ரிவிலேஜ் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சூடோ எஸ் ஃபைலை வந்து பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹேஷில் வந்து ஆரம்பிக்கும். ஸோ எப்படின்னா கமெண்ட்ஸ் அது. ஸோ அதை நான் கிரெப் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 6-7 லைன்ஸ் இருக்கும் யூஸ்வலாக ஒரு சின்ன சூடோ எஸ் ஃபைல் வந்து. ஸோ டிஃபால்ட்ஸு மெயில் பேட் பாஸ் அப்படின்னா தப்பான பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெயில் போகும். செக்யூர் பாத், அதாவது பைனரிஸ் எல்லாம் செக்யூர் பைனரிஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டிஃபால்ட்ஸ் இது. அப்புறமா தான் மெயின் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆல் 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 அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்மின் சூடோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூசர், அதாவது யூசர் ரூட் இருக்கான் இந்த மிஷினில். ஸோ அவன் வந்து எந்த ஹோஸ்ட்டில் இருந்தாலும், அதாவது ஒரு பர்டிகுலர் லேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மிஷினுக்கு ஒரு ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கும். என்னோடைய ஹோஸ்ட் நேம் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு டைப் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஹோஸ்ட் நேம் வந்து சைபர் பிளாக் ஹோல். ஸோ அதே மாதிரி ரூட் வந்து எந்த ஹோஸ்ட் நேமில் இருந்தாலும் எந்த யூசராக இல்லைனா எந்த குரூப்பாகவும் ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஆல் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா, ரூட் யூசர் வந்து எல்லா கமெண்ட்ஸும் எல்லா யூசராகவோ இல்லை எல்லா குரூப்ஸாகவோ எந்த ஹோஸ்டில் இருந்தாலும் அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த லைனோடைய மீனிங்கு. அது மட்டும் இல்லாமல் யூசருக்கு மட்டும் நீங்கள் வந்து சூடோ எஸ் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு குரூப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் வந்து பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அட்மின் குரூப்பு, இங்கே வந்து சூடோ குரூப். பை டிஃபால்ட்டாக இது மூணு எல்லா லினக்ஸ் சிஸ்டம்ஸில் இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக சூடோ குரூப்புக்கு சேர்ந்தவங்க வந்து எந்த ஹோஸ்ட் நேமில் இருந்தாலும் எந்த யூசராகவும் எந்த குரூப்பாகவும் எந்த கமெண்ட் ஆனாலும் ரன் பண்ணலாம். ஸோ இதனால தான் பை டிஃபால்ட்டாக சைபர் பிளாக் ஹோல் ஆகிய யூசர்னா சூடோ யூஸ் பண்ணான்னா எந்த கமெண்ட்ஸாகவும் ரன் பண்ணல நான். ஸோ இத்தனை நான் வந்து ஐடி கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப்ஸில் வந்து சூடோ இருக்குது. ஸோ அதனால் என்னால் எந்த கமெண்ட் எந்த யூசராகவும் ரன் பண்ணலாம். அதே இப்போ நான் டெஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு போனேன்னா, இப்போ பாருங்கள் எஸ்யூ டெஸ்டிங் பண்ணுறேன். ஸோ டெஸ்டிங். ஸோ என்னுடைய ஐடி பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் வந்து நான் வந்து சூடோ குரூப்பில் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சூடோ கமெண்ட் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ சூடோ ஏபிடி கெட் அப்டேட். ஸோ இதை நான் பண்ணேன்னா இதை வந்து டினை பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இஸ் நாட் இன் சூடோ எஸ் ஃபைல், திஸ் இன்சிடென்ட் வில் பி ரிப்போர்ட்டட். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்டிங் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கணும்னா அவனுக்குன்னு ஒரு லைன் வந்து இந்த சூடோ எஸ் ஃபைலில் வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நான் வந்து இந்த டெஸ்டிங் யூசருக்கு வந்து வெறும் ஏபிடி கெட் அப்டேட் இந்த ஸ்பெசிஃபிக் கமாண்டுக்கு மட்டும் நான் வந்து சூடோ ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் வந்து எடிட் பண்ணோன்னா நான் வந்து விஐ சூடோ அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இதை வந்து ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு சூடோவேர்ஸ் ஃபைலை நீங்கள் வந்து எடிட் பண்ணோன்னா விஐ சூடோ வச்சு தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சூடோ ப்ரிவிலேஜ் வேணும். ஸோ இது ஏன் வந்து வேணும்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு அஜூர் சர்வரில் நான் வந்து தெரியாமல் பழக்க தோஷத்தில் நான் வந்து விம்மை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தெரியாமல் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து தவறாக சேவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் எந்த சூடோ கமெண்ட்ஸும் ரன் பண்ண முடியல. ஸோ அநியாயமாக அந்த இன்ஸ்டன்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்புறம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஏடிசி சூடோ ஃபைலை வந்து எடிட் பண்ணும்போது சூடோ விஐ சூடோ அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து போகும்போது நான் வந்து இப்போ வந்து டெஸ்டிங்க்கு வந்து ஒரு ரூல் வந்து எழுதி போகிறேன். ஸோ டெஸ்டிங், ஸோ இவன் வந்து எந்த ஹோஸ்டில் இருந்தால் எந்த ஹோஸ்டில் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எந்த யூசராக வேணும்னாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த குரூப்பாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன எக்ஸிக்யூட் பண்ணலான்னா அவன் வந்து வெறும் ஏபிடி கெட் அப்டேட். ஸோ இந்த கமெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் பைனரியோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். அதாவது விச் ஏபிடி கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குடைய பைனரி லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நீங்கள் பிளாங்காக அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு பேட் ப்ராக்டிஸ் அது. ஸோ யூசர் பின் ஏபிடி கெட் அப்டேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் யூசருக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்தாச்சு. அதாவது சூடோ வச்சு அவன் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணுவேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் ஒய் கொடுத்துட்டு என்டர் தட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். அதாவது இப்போ வந்து ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சேவ் ஆகாது. ஸோ இப்போ கிளியர். இப்போது சின்ஸ் நான் வந்து ஒரு சூடோ ஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்டிங் யூசரில் இருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும், இல்லைனா அந்த சேஞ்சோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ மறுபடியும் நான் வந்து லாக் பண்ணுறேன் எஸ்யூ டெஸ்டிங் டெஸ்டிங். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடோ ஐஃபன் எல், நான் நிறைய ஹேக் த பாக்ஸ் வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், சூடோ ஐஃபன் எல் வந்து உங்களுக்கு வந்து எந்த கமெண்ட் வந்து சூடோ ப்ரிவிலேஜில் ரன் பண்ணலான்ட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஐஃபன் எல்னா லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக டெஸ்டிங்கோடைய யூசர் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்ட் தான் கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் யூசர் பின் கெட் அப்டேட், இதுக்கு மட்டும்தான் சூடோ ப்ரிவிலேஜ் வந்து இருக்குது டெஸ்டிங் யூசருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல். ஸோ டெஸ்டிங் வந்து ரூட்டாகவும் ரன் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் குரூப்பாகவும் இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து சூடோ ஏபிடி கெட் அப்டேட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ சூடோ ஏபிடி கெட் அப்டேட். ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பைனரி வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிறது தான் விஷயமே இங்கே. ஸோ பை டிஃபால்ட்டாக நான் வந்து இங்கே வந்து பேலோட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பேலோட்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா சூடோ ஹைஃபன் யூ. ஸோ ஹைஃபன் யூனா ஒரு ஸ்பெசிஃபிக் யூசரை வந்து நான் வந்து ரன் பண்ணோம். ஸோ இப்போ சூடோ ஹைஃபன் யூ. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரூட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைனா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஐடி வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஐடியானா இந்த ஐடியை சொல்கிறேன், அதாவது கேட் இடிசி பாஸ்வேர்டில் ஒரு ஐடி இருக்கும் இல்லையா, எல்லா யூசர்ஸ்க்கும் ஒரு ஐடி இருக்கும். ஸோ ரூட்டுக்கு வந்து ஐடி வந்து ஜீரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டோடைய ஐடி வந்து ஜீரோ. ஸோ அவனுடைய குரூப்பும் ஜீரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் உன்னுடைய ஒரு பர்டிகுலர் யூசரோடைய கரண்ட் யூஐடி ஜிஐடி வந்து என்னென்ன. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் யூசரோடைய யூஐடி நீங்கள் வந்து ரன் பண்ணணும்னா ஒரு ஹேஷ் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு நம்பர். ஸோ பை சின்டாக்ஸ் இது. ஸோ இப்போ மைனஸ் ஒன், நான் வந்து பை டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து நான் வந்து பின் பேஷ் வந்து ரன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரி யூசர் டெஸ்டிங் இஸ் நாட் அலோட் டு எக்ஸிக்யூட் பின் பேஷ், ஏன்னா நான் வந்து சூடோவர்ஸ் ஃபைலில் வந்து பின் பேஷுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் வந்து செட்டப் பண்ணல. ஸோ இதுக்கு நான் மறுபடியும் சூடோ விஐ சூடோ போகிறேன். ஸோ மறுபடியும் இங்கே நான் வந்து அடிஷ்னல் கமெண்ட் வந்து கொடுக்க போகிறேன் யூசர் பின் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் பின் பேஷும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பின் பேஷ் இதே மாதிரி நீங்கள் எந்த லெவல் ஆஃப் கமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து ஃபைண்ட் கமெண்டை ரன் பண்ணலாம், இல்லைனா விம்மை வந்து சூடோ ப்ரிவிலேஜில் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன் பை ஒன் இந்த லைனில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கேப்பில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இத்தனை வந்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் லாக் அவுட் லாகின் எக்ஸிட் டெஸ்டிங். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். இங்கே ரன் பண்ணி பார்த்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி யூசர் டெஸ்டிங் இஸ் நாட் அலோட் டு ரன் பின் பேஷ் எஸ் மைனஸ் ஒன் அண்ட் சைவர் பிளாக் ஹோல். இது ஏன்னா பை டிஃபால்ட்டாக அந்த பக்கு வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்னா நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ரூட்டாக மட்டும் ரன் பண்ணலான்னா மட்டும்தான். ஸோ இங்கே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ரூட். ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா இதுக்கு நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா
டெஸ்டிங் வந்து எந்த பர்டிகுலர் ஹோஸ்டில் இருந்தாலும் ரூட் இல்லாத யூசராக ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் அடிஷ்னலாக ஆல்னு கொடுக்கணும் இங்கே. ஸோ ஆல் கோலன். ஸோ டெஸ்டிங் வந்து எந்த யூசராக வேணாலும் ரன் பண்ணலாம், ஆனால் ரூட்டை தவிர, புரிஞ்சுக்கோங்க இது. ஸோ இங்கே நான் ஒரு நாட் சிம்பிள் கொடுத்துருக்கேன். நாட் சிம்பிள் கொடுத்துட்டு ரூட் அப்படின்னு ஒரு ரூட்டோடைய நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ரூல் வந்து டெஸ்டிங் வந்து எந்த ஹோஸ்ட் நேமில் இருந்தாலும் எந்த யூசராக வேணாலும் ரன் பண்ணலாம், ஆனால் ரூட்டை தவிர இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவன் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதை தான் பைபாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைலை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சிது. ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர், எக்ஸிட். எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணலாம் டெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -u ஹேஷ் -1 பின் பேஷ். விச் பேஷ்? பின் பேஷ். மேபி இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வேணாம், வெறும் பின் பேஷ் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஸோ ஆல் நாட் ரூட். ஓகே, சேவ், எக்ஸிட், டெஸ்டிங். சுடு ஃபஸ்ட்டு நம்மளுடைய கரண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து பார்க்கலாம், என்ன ரன் பண்ணலான்னு. ஸோ ஆல் நாட் ரூட், ஓகே, கரெக்டாக ரிஃப்ளெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போது அந்த கமெண்டை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ரூட் சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு. ஸோ மேபி என்னுடைய சுடோ ஸ்பைல் வந்து அப்டேட் ஆகிருக்காது லாஸ்ட் டைமு. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வல்னரபிலிட்டி வந்து ஆகுதுன்னு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அந்த பர்டிகுலர் சுடோ வெர்ஷன் வந்து வல்னரபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரூட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பண்ணலான்ட்டு அர்த்தம் இல்லை. ஸோ இது வந்து ஏன் வந்து எக்ஸ்பெக்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த யூசர் -u கொடுத்துட்டு ஹேஷ் நம்பர் ஒன்று கொடுக்குறோம், இல்லைன்னா இங்கே ஒரு லாங் டிஜிட் இருக்குது. இப்போ ஏன் கொடுக்குறோன்னா இது வந்து -1 வந்து இதோடைய அன்சைன்ட் ஈக்குவலண்ட் ஆன நம்பர் தான் இது. ஸோ உங்களுக்கு பைனரி கன்வர்ஷன், இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த நம்பர் கன்வர்ஷன், இந்த சி எல்லாம் இந்த சி ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த அன்சைன்டு சைன் இன்டிஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா இந்த நம்பர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வல்னரபிலிட்டி வந்து எங்கே இருந்துச்சுன்னா இந்த நம்பரை பாஸ் பண்ணும்போது லினக்ஸ் வந்து பை டிஃபால்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த நம்பரை வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சைபர் பிளாக்ஹோலோடைய நம்பர் வந்து 1000, ரூட்டோடைய நம்பர் வந்து 0. ஸோ நான் கொடுத்த நம்பர் வந்து இந்த இன்புட் வந்து -1, இல்லைன்னா இந்த நம்பர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்றது தான் மேட்டர் ஆகுங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரெண்டு நம்பரை வந்து சூடோ பர்மிஷனால் இங்கே நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா சூடோ வந்து பை டிஃபால்ட்டாக இந்த கமெண்டை ரன் பண்ணும்போது யூசர் ஐடி வந்து 0 தான் ரன் ஆகினா இருக்கு, ஆப்வியஸாக. ஏன்னா சூடோ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜ் கொண்டே கமெண்ட் அது. ஸோ அது வந்து 0 ரன் ஆகினா இருக்கு. ஸோ நம்ம வந்து -1 அப்படின்ற ஆர்குமெண்ட் இல்லைன்னா இந்த ஸ்பெசிஃபிக் நம்பரோடைய ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறப்போ பை டிஃபால்ட்டாக சூடோ வந்து அந்த ப்ரோக்ராமில் -1 வந்து ETC பாஸ்வேர்டில் யார் இருக்கா, ETC பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் -1 யார், இல்லைன்னா இந்த நம்பர் வந்து யார் அப்படின்னு வந்து தேடும். அதாவது இதுக்கு இந்த யூசர் ஐடிக்கு மேட்சிங்கான யூசர் யாருன்னு அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருமே கிடைக்காது, யாருமே இல்லை இந்த நம்பரில். ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக அதை வந்து 0 கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொடுக்குற -1 இந்த பெரிய நம்பரும் பை டிஃபால்ட்டாக 0 உள்ள சேஞ்ச் ஆகி ரூட் பர்மிஷன் லெவலில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ இது தான் அந்த பக்கே. வேணும்னா நீங்கள் வந்து அந்த சி கோட் நான் காட்டின லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம், இந்த கோடை வந்து என்ன பண்ணுது என்ன நடக்குதுன்னு. ஸோ சூடோ வல்னரபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சூடோ பர்மிஷன்ஸோடைய கமெண்ட்ஸ் இல்லைனா அதோடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக லினக்ஸ் பிளேலிஸ்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து புது பிளேலிஸ்ட், இது வந்து வல்னரபிலிட்டிஸ் இல்லைன்னா CVEs அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கும். ஸோ இனிமேல் புதுசாக வர வல்னரபிலிட்டிஸ் எல்லாமே பை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன்ட் வித் வீடியோஸ், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோஸ் வந்து இருக்கும். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.